கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற கொளச்சல் அப்படிங்கிற பீச்சில் தாங்க இருக்கிறோம். இது கன்னியாகுமரியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலையும் நாகர்கோவிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவிலையும் தாங்க இருக்குது. இது ஒரு சுற்றுலாத்தலமும் கூட. இந்த இடத்துல இயற்கையாகவே 20 மீட்டர் ஆழம் இருக்கிறனால இதை இயற்கையாகவே அமைந்த ஒரு துறைமுகம்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம இந்த பிரிட்ஜிலிருந்து கடலோட வியூவை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போது அது நிறைய அரிச்சிட்டதுனால நம்மளை வந்து அதுக்குள்ளே விடுறதில்லை. ஸோ நம்மளால் அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி போய் என்ன பண்ண முடியாது, வியூ பண்ண முடியாது. அதனால் இப்படி தான் வியூவை பார்க்கணும். அந்த அலைகளெல்லாம் பாருங்கள், அந்த பிரிட்ஜையே மூழ்கடிக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய அலைகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த கொளச்சல் பீச்சுடைய ஃபுல் வியூ. பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வியூவிலேருந்து கொளச்சல் பீச்சை பார்க்கும்போது அந்த பக்கம் தெரியுது இல்லையா, அது வந்து ஃபிஷிங் ஹார்பர். நம்ம என்ன கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம ஃபிஷிங் ஹார்பருக்குள்ளே போகலாம். இந்த பிரிட்ஜோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா வெறும் பில்லர் மட்டும்தான் இருக்குது. அலைகளோட ஆக்ரோஷத்தில் எல்லாமே அழிக்கப்பட்டு போயிடுச்சு. பாருங்கள், அலைகள் எவ்வளோ ஆக்ரோஷமாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கடலை எப்போதுமே ஆழமான கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கீழே போகிறதுக்குள்ளே ரொம்ப ஆழமாக இருக்கும். அதனால தான் அது இயற்கையான துறைமுகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து அந்த அலையோட அழகை ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபிஷிங் ஹார்பருக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பீச்லேருந்து கிளம்புறோம். இங்கே பாருங்கள், பசங்களே இவ்வளோ அழகாக ஜாலியாக விளாண்டுட்டுருக்காங்க. சூரியன் வேறு மறைகிற மாதிரி இருக்குது. சுற்றிலும் பாருங்கள், அழகான போட்லாம் நிறைய வச்சுருக்காங்க. மீன் பிடிக்க போகாமல் எல்லா போட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. நிறைய போட் இருக்குது. நம்ம பீச்சுக்கு ஒரு குட் பை சொல்லிவிட்டு நேராக ஃபிஷிங் ஹார்பருக்குள்ளே போகலாம். அது இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது, கொஞ்சம் தூரம் தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதான் அந்த சைடு இருக்கு இல்லையா, அதான் ஃபிஷிங் ஹார்பர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷிங் ஹார்பருக்குள்ளே போகலாம். இதுதான் ஃபிஷிங் ஹார்பரோட என்ட்ரன்ஸ். மீன் வளத்துறை, மீன்பிடி துறைமுகம், குளச்சல் அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. இங்கே ஒரு என்ட்ரி போட்டுட்டு தான் அவங்க வந்து போட்டை எடுக்க போனோம். இங்கே நிறைய படகுகள் இருக்குது மீன் பிடிக்க போகிறதுக்கு. ஏகப்பட்ட படகுகள் இருக்குது, ஒரு 50-100 மேலே இருக்கும். இங்கே தான் வந்து மீனெல்லாம் கொண்டு வந்து பிடிச்சி வைப்பாங்க. நம்ம சாட்டர்டே வந்தனால அவங்க இனிமேல் தான் மீன் பிடிக்க போவாங்க. ஸோ நம்ம மீன் ஒன்றுமே இல்லை.
நெக்ஸ்ட் டைம் வரும்போது மீன் இருக்கிற அன்னைக்கு கேட்டுட்டு வந்து வீடியோ போடுறேன். போட் எல்லாமே பாருங்க, ரொம்ப பெருசா இருக்கு. இதுல தான் வந்து மீன் பிடிக்க போவாங்க. போட்டில் ஏறலாமா நம்ம பெர்மிஷன் கேட்டோம், அவங்க ஏற சொல்லிட்டாங்க. போட்டுக்குள்ளே வந்தாச்சு. போட்டில் அவங்களுடைய மீன் பிடிக்கிறதுக்கான எல்லா திங்ஸும் வச்சுருக்காங்க. ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்குது தண்ணியில் நிற்கிறதுனால. உள்ளெல்லாம் மோட்டார் இருக்கிற ரூம் இருக்குது. சுற்றியும் ஃபுல்லாக படகுகள் தான். நல்லா ஆடிக்கிட்டே இருந்துச்சு, நிற்கவே பேலன்ஸே போகவே முடியலை, அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இன்னொரு ஃபேமிலியும் கேட்டாங்க, அவங்களையும் விட்டுட்டாங்க, அவங்களும் வந்திருக்காங்க. அது அவங்களுடைய தங்குற இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளதான் அவங்க ரூம் மாதிரி தான் இருந்துச்சு உள்ளே. நாங்கள் போய் பார்க்கல. ஒருவேளை ஏதாவது திங்ஸ் இல்லாத இதுக்குள்ளே வச்சுருப்பாங்களா இருக்கும். இதிலிருந்து கடல் பாருங்கள், சுற்றி நிறைய போட் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது, 50-100 தான் இருக்குதுன்னு நினச்சோம், கூட நிறையவே இருக்குது. பக்கத்து போட்டில் கூட ஆட்கள்லாம் இருக்காங்க. பார்க்குற இடமெல்லாம் ஃபுல்லாகவே போட்டாக தான் இருந்துச்சு. எந்த போட்டும் இன்னும் மீன் பிடிக்க போகலை. நம்ம வந்து சாட்டர்டே அப்படிங்கிறனால, சாட்டர்டே அதுக்கப்புறமா தான், சண்டேக்கு அப்புறமா தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா போட்டும் இங்கே தான் நிற்குது. கடலுக்குள்ளே கொஞ்சம் போட்டு தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் போட்டும் இங்கே வெளியில் தான் இருக்குது. எல்லா போட்லேயுமே ஆட்கள் இருக்காங்க, அவங்களுடைய இந்த வலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கு இடையில கூட பாருங்கள், ஒரு சின்ன போட் போயிட்டுருக்கு. திடீர்னு அந்த அலைகளோட இதனால போட்டு திடீர்னு ஆட ஆரம்பிச்சுட்டு பேலன்ஸே பண்ண முடியல. நல்ல வேலை விழ போயிட்டோம், பிடிச்சதுனால கீழே விழலை. ரொம்ப ஆடிட்டே இருந்தனால பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியாமல் சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம போட்லேருந்து வெளியில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.